வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து பல்லவர் வரலாற்றை பற்றி சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழகத்தை எத்தனையோ பேர் அரசாட்சி பண்ணியிருக்கிறாங்க. சங்க காலத்தில் சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் அரசாட்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் களப்பிரர்கள், பல்லவர்கள், இந்த மாதிரி நிறைய ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி நம்ம குறிப்பாக பல்லவர்களுடைய ஆட்சி எவ்வளோ காலம் இருந்துச்சு, யாரெல்லாம் அரசாட்சி பண்ணினாங்க, என்னென்னவெல்லாம் பண்ணினாங்க, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாட்டில் குறிப்பாக காஞ்சிபுரம், அந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிற பகுதி பல்லவர் காலத்தில் ஒரு தலைநகரமாக இருந்த ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரம் பல்லவர்கள் வாழ்ந்தனுடைய அடையாளமாக, அவங்களுடைய அந்த கலையம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பல்லவர்களை பற்றிய செய்திகளை பிராகிருதம், சமஸ்கிருதம், தமிழ் இந்த மாதிரி ஒரு மூன்று மொழிகள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நம்முடைய சைவ இலக்கியங்களில் குறிப்பிடத்தக்கது அந்த தேவாரம். அந்த தேவாரத்தில் அப்பர், சம்பந்தர் இவங்களை பற்றிய செய்தியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா தேவாரத்தை பாடினவங்களே அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இவங்கள்லாம் தான். இல்லை அப்பர், சம்பந்தர் இவங்கள்லாம் வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்குறப்போ பல்லவ அரசன் மகேந்திரவர்மன் வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வைணவ சமயத்துலேயும் திருமங்கை ஆழ்வார் வந்து நந்தி கோயில் அப்படிங்கிற ஒரு வைணவ கோயில் பற்றி சொல்லியிருக்கிறாரு. அது வந்து நந்திவர்மன் அப்படிங்கிற ஒரு பல்லவ மன்னன் அரசாட்சி செய்த காலம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி சிற்றிலக்கியத்தில் நந்தி கலம்பகம்னு ஒன்று இருக்குது, அது வந்து மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிற பல்லவனை பற்றிய செய்தி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கலம்பகத்தில் வந்த முதல் நூல் அப்படின்னு அந்த நந்தி கலம்பகத்தை சொல்லுவாங்க. இப்போ பல்லவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் நான்காம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்த பல்லவர்கள் யார் அப்படிங்கிற விவாதம் ஆரம்ப காலத்திலேயே இருக்குது. பல்லவரை பகலவர் என்னும் பாரசீக மரபினர் அப்படின்னு வின்சென்ட்டுங்கிற வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரே கொஞ்ச காலம் கழித்து மாற்றி என்ன சொன்னார்னா, பல்லவர்கள் வந்து தென் இந்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு. துப்ராய் அப்படிங்கிறவர் பல்லவரை வந்து ஆந்திர மரபை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த பல்லவர்களை பற்றிய செய்தி சொல்கிறாங்க. மணிமேகலை அப்படிங்கிற ஒரு காப்பியம் உண்டு ஐம்பெருங்காப்பியத்தில். அதில் மணிபல்லவம் அப்படிங்கிற அந்த தீவில் உள்ளவர்களுக்கு தொண்டைமான் அப்படிங்கிற பெயர் இருக்கிறதா சொல்கிறாங்க. பெரும்பானாற்று படையினுங்கிற சங்கப்பாடலில் வரக்கூடிய அந்த தொண்டைமான் இளந்தரையன் முதல் பல்லவ அரசனாவான் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வந்து சொல்கிறாங்க. இந்த பல்லவர்களுடைய காலகட்டங்களை நம்ம மூன்று காலகட்டமாக பிரிக்கலாம். முற்கால பல்லவர், இடைக்கால பல்லவர், பிற்கால பல்லவர் அப்படின்னு பிரித்து சொல்லலாம். கிபி 250 கிபி 949 வரைக்கும் கிட்டத்தட்ட 700 27 அரசர்கள் இந்த பல்லவரசர்கள் தமிழகத்தை அரசாட்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சோழர், பாண்டியர், நாயக்கர், ஐரோப்பியர் இவங்க யாரும் இந்த அளவுக்கு அரசாட்சி பண்ணலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு காலங்கள்லேயும் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை, ஆனால் இருந்தாலுமே கூட அந்த தமிழினுடைய இளமை இன்றைக்கு வரைக்கும் குறையாமல் தான் இருக்குது. இந்த பல்லவருடைய ஆட்சி காலமாக ஒரு 700 சொல்லலாம். இவங்களுடைய சின்னம், இவங்களுடைய கொடி அப்படின்னு பார்த்தா சிங்கம், சிம்மக்கொடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆரம்பகால பல்லவர்களுடைய அந்த காலகட்டத்தில் பட்டயங்கள் எல்லாமே பிராகிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பட்டயங்கள் மூலமாக வழிபட்ட தேவன், சிவஸ்கந்தவர்மன், விசயஸ்கந்தவர்மன், இளவரசன் புத்தவர்மன், புத்தையாங்குரன் இவங்களுடைய பெயர்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவஸ்கந்தவர்மன் என்ற அரசன் மைதவ வேலுப்பட்டயம், கிருதகள்ளி பட்டயம் அப்படிங்கிற இரண்டு பட்டயங்களை வெளியிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. சாருதேவி என்பவள், அவங்க பல்லவ அரசு, பல்லவ நாட்டை சேர்ந்த ஒரு அரசியாக கூட இருக்கலாம். அவங்க விஷ்ணு கோயிலுக்கு கொடுத்த நிபந்தம் பற்றிய சில குணபதேய பட்டயமும் அந்த இந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இடைக்கால பல்லவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இடைக்கால பல்லவர்களை பற்றி 340 575 காலகட்டம், அதாவது கிபி 340 575 வரைக்கும் அரிய அந்த சமஸ்கிருத பட்டயங்கள் சில செப்பேடுகள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்டயங்கள் ஆந்திர பகுதியிலிருந்து வெளியிடப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கர்கள்னு ஒரு இனம் இருந்தாங்க, அவங்களுடைய பட்டயங்கள்லையும் பல்லவர்களை பற்றிய செய்திகள் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இடைக்கால பல்லவர்களை பற்றிய
சரியான அந்த சான்றுகள் கிடைக்கல. இதனால் பல்லவ வரலாற்றை எழுதியிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் குமார விஷ்ணு, கந்தவர்மன், வீரகூர்ச்சவர்மன், இரண்டாம் கந்தவர்மன் என நான்கு அரசர்களுடைய பெயர்களில் பெயர்கள் மட்டும் குழப்பம் இல்லாமல் கிடைக்கிது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மவர்மன், மூன்றாம் கந்தவர்மன், முதல் நந்திவர்மன், சிம்மவர்மன், சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற ஐந்து அரசர்களுடைய பெயர்கள் கிடைக்கின்றன. ஆக இந்த காலத்தில் மட்டும் 9 அரசர்கள் வந்து அரசாட்சி பண்ணியிருக்கிறாங்க. முதல் அரசன் குமார விஷ்ணு சமுத்திரகுப்தனின் சமகாலத்தை வந்து சொல்கிறாங்க. இவன் காஞ்சியை கைப்பற்றி தலைநகராக்கினான். இடைக்கால பல்லவர்கள் வாகாடர், கதம்பர், சாளுக்கியர், சோழர் ஆகியோரோட போரிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருது. அதுக்கடுத்தபடியாக பிற்கால பல்லவர்கள் இவங்களுடைய காலகட்டம் அப்படின்னு பார்க்குறப்போ கிபி 575 949 வரைக்கும். இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்றுகள் நமக்கு கிடைக்குது. காசக்குடி செப்பேடு, வேலூர் செப்பேடு, அது மட்டும் இல்லாமல் நிறைய கல்வெட்டுக்கள், அப்புறம் தேவார பாடல்கள், சேக்கலாருடைய பெரிய புராணம், இலங்கை வரலாறான மகாவம்சம், சீன பயணியான யுவான் சுவாங் சேகரித்த செய்திகள், கதம்பர், கங்கர், பாண்டியர், முத்தரையர் ஆகியோருடைய பட்டயங்கள், கல்வெட்டுக்கள், இதன் மூலமாக இந்த பிற்கால பல்லவர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க முடியுது. இவங்களுடைய காலம் பக்தி இலக்கியங்கள் உருவான காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடைவரை கோயில்களுடைய காலம், சைவம் தலைத்த காலம், ஆழ்வார்கள் பலரும் வாழ்ந்த காலம், இப்படியாக பல சிறப்புகளுக்கு உரியது இந்த பிற்கால பல்லவர்கள் காலம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த காலகட்டத்தில் பல்லவ நாடு வடக்க கிருஷ்ணையாறு, தெற்க காவிரியாறு, மேற்க சாளுக்கிய நாடு வரை பறந்து கிடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சிம்ம விஷ்ணு இவந்த அரசனுடைய ஆட்சி காலம் கிபி 555 வரைக்கும். இந்த இவனுடைய காலகட்டத்தில் செப்பு பட்டயங்கள் எல்லாம் ஒன்றும் வெளியிடப்படலை. அதற்கு பின்னர் வெளியிடப்பட்ட காசக்குடி பட்டயம், வேலூர் பட்டயம், இந்த இரண்டிலையும் அவந்தி சுந்தரி, கதாச்சாரம் என்னும் நூலிலும் சிம்ம விஷ்ணு செய்த போர்கள், அவன் பெற்ற வெற்றிகள் பற்றிய குறிப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. சிம்ம விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைணவன் சொல்கிறாங்க, அதாவது பெருமாள் மேலே பக்தி கொண்டவன் சொல்லி இவனை பற்றி ஒரு பட்டயம் சொல்லுது. பக்தி ஆராதித்த விஷ்ணு அப்படின்னு இவனை சொல்கிறாங்க. முதல் மகேந்திரவர்மன் எழுதிய மத்த விலாச பிரகாசனம் நாடகத்தில் சிம்ம விஷ்ணு பல்லவகுலம் அப்படின்னும், உலகத்தை தாங்கும் குளமலை அப்படின்னும் பாராட்டப்பட்ட செய்தி சொல்லப்படுது. அதுக்கடுத்தபடியாக முதல் மகேந்திரவர்மன் கிபி 590 வரைக்குமான காலகட்டம். சிம்ம விஷ்ணுவுடைய மகன் தான் இந்த முதல் மகேந்திரவர்மன் சொல்கிறாங்க. தந்தைக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவன் இவன். விசித்திர சித்தன், சேத்தக்காரி, நிறப்பேசன், மகாபிடுகு, இப்படியாக இவனுக்கு நிறைய பெயர்கள், 20 மேற்பட்ட பட்டப்பெயர்கள் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனது கல்வெட்டுக்கள் திருச்சி மலக்கோட்டை, சீயமங்கலம், மகேந்திரவாடி ஆகிய பகுதிகளில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பல்லவரசோடைய நிரந்தர பகைவர்கள் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா கீழே சாளுக்கியர்களை தான் சொல்கிறாங்க. மகேந்திரன் காலத்தில் இரண்டாம் புலிகேசி அரசனாக இருந்தான் இவன். கதம்பர், கங்கர், மயூரர் என சில சிற்றரசுகளை மட்டுமல்ல ஹர்ஷவர்தனரையும் எதிர்த்து நின்றான்னு சொல்கிறாங்க. புலிகேசியினுடைய கல்வெட்டு மகேந்திரனை தோற்கடித்ததாகவும், மகேந்திரனின் கல்வெட்டு புலிகேசியை துரத்தியதாகவும் கூறுகின்றன. இரண்டும் ஒரே வகையில் உண்மைதான். மகேந்திரன் புள்ளலூரில் நடந்த போரில் வெற்றி பெற்றிருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மகேந்திரன் முதலில் சமண சமயத்தில் இருந்தான், பிறகு திருநாவுக்கரசரை துன்பப்படுத்தினான், பின்னாடி சைவத்துக்கு மாறி, அப்புறம் சிவனுக்கு இந்த மாதிரிலாம் கோயில் கட்டினான் அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி மண்டகப்பட்டில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில், புதுக்கோட்டைக்கு அருகத்தில் இருக்கக்கூடிய சின்னபாபு அப்படிங்கிற அந்த சமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் தான் அந்த மண்டகப்பட்டு குடைவரை கோயில் இருக்கிறது. இது வந்து முதல் மகேந்திரவர்மன் காலகட்டத்தினுடைய அந்த குடைவரை கோயில்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வல்லம் பகுதியில் குடைவரை கோயில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மகேந்திரன் காலகட்ட அந்த குடைவரை கோயில்கள் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எளிய கோயில் வந்து எளிய அமைப்பு, மண்டபம் அமைக்கப்பட்டு தன்மைக்கேற்ப கருவறை இருக்கும்னு சொல்கிறாங்க. தூண்களில் பெருசாக வேலைப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மகேந்திரவர்மன் பார்த்திங்கன்னா இசை, நடனம், ஓவியம், நாடகம் இது மாதிரியான கலைகளில் ஈடுபட்டவன் சொல்கிறாங்க. புதுக்கோட்டை குடுமியான் மலை கல்வெட்டில் உருத்ராச்சாரியார் என்னும் இசைக்கலைஞரின் மாணவன்மன் மகேந்திர அப்படிங்கிற ஒரு குறிப்பு காணப்படுறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்தபடியாக முதல் நரசிம்ம பல்லவன் இவனுடைய காலகட்டம் கிபி 630 வரைக்கும். இவன் வந்து மகேந்திரவர்மனுடைய மகன் சொல்கிறாங்க. மகேந்திரவர்மனுக்கு பிறகு அரசாட்சிக்கு வந்தவன் இவன். மகா மல்லன், ஸ்ரீபரன், ஸ்ரீமேகன், ஸ்ரீநிதி அப்படிங்கிற
7 மேலே விருதுகளை கொண்டவன் சொல்கிறாங்க. இந்த நரசிம்மனுடைய யானைப்படை, அந்த நரசிம்மன் வந்து யானைப்படை கப்பல்படை உடையவன் சொல்கிறாங்க. இவனுடைய படைத்தலைவர் பரஞ்சோதியே சேக்கலார் சிறுத்தொண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நரசிம்மன் வந்து சாளுக்கிய அரசன் 2 புலிகேசியோட போரிட்டு வெற்றி பெற்றான் அப்படிங்கிறத அந்த நரசிம்மவர்மன் தொடர்பான பட்டயங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தபடியாக 2 மகேந்திரவர்மன், இவனுடைய காலகட்டம் கிபி 668 670 வரைக்கும். நரசிம்மனுக்கு பின்னர் வந்த அரசன் 2 ஆண்டவன் தான் இந்த 2 மகேந்திரவர்மன். இவன் வந்து வர்ணாசிர தர்மத்தில் நம்பிக்கையுள்ளவன். இவன் காலத்தில் கல்வி நிலையங்கள் நல்ல நிலையில் இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் சாளுக்கியருடன் போரிட்டிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறமா முதல் பரமேஸ்வரவர்மன், இவன் யார் அப்படின்னா 2 மகேந்திரவர்மனுடைய மகன். கிபி 670 வரைக்கும் இவன் வந்து அரசாட்சி பண்ணியிருக்கிறான். இவனுடைய காலகட்டத்தில் சாளுக்கியர்கள் காஞ்சிபுரத்து மேலே படையெடுத்திருக்கிறாங்க. அப்போதைய சாளுக்கிய அரசன் முதல் விக்ரமாதித்தன் வெளியிட்ட கத்துவல் பட்டியம், அந்த பட்டம் என்ன சொல்லுதுன்னா, பல்லவரை அழித்து தென்னாட்டின் அணிகலனான காஞ்சியை இந்த விக்ரமாதித்தியன் வெற்றி கொண்டான் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதற்கு நேர்மாறாக கடாரம் பட்டியம் அப்படிங்கிறது பரமேஸ்வரன் சாளுக்கிய அரசனை ஓட ஓட விரட்டினான், கிழிந்த துணிகளை இடுப்பில் சுற்றி கொண்டு ஓடினானாம் அப்படிங்கிற ஒரு பட்டயம் சொல்கிறதாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்தபடியாக ராஜசிம்மன், இவன் வந்து முதல் பரமேஸ்வரனுடைய மகன். அவனுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவன். இவனுடைய காலகட்டத்தில் பெருசாக போர்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் இவனுடைய கல்வெட்டுகள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ராஜசிம்மன் அவையில் தண்டிங்கிற ஒரு சமஸ்கிருத புலவர் இருந்தார். தண்டி பாராவி அப்படிங்கிறவனுடைய பேரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்டியினுடைய காவி தரிசனம், அந்த காவி தரிசனம் அப்படிங்கிற நூல் தான் இன்றைக்கி நாம் தமிழ் இலக்கணத்தில் படிக்கக்கூடிய தண்டி அலங்காரமாக இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த ராஜசிம்மன் சமஸ்கிருத மொழியில் ஈடுபாடு உடையவன், இசை நாடகம் ஓவியம் சிற்பக்கலைகள் எல்லாம் பயிற்சி உடையவன் சொல்கிறாங்க. இவனுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்களாம். அதில் ஒருத்தி வந்து நடனத்தில் வல்லவள்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ராஜசிம்மன் காலத்தில் நடந்த பஞ்சம் பற்றி தண்டியினுடைய அவந்தி சுந்தர கதை சொல்கிறதா சொல்கிறாங்க. இப்பஞ்சம் போர்க்காரணமாக ஏற்பட்டதா அல்லது மழையின்மையால் ஏற்பட்டதா அப்படிங்கிறது சரியாக யாருக்குமே தெரியல. அதற்கப்புறமா 2 பரமேஸ்வரவர்மன், 2 நந்திவர்மன், தந்திவர்மன், இந்த மாதிரியான நிறைய அரசர்கள் அரசாட்சி பண்ணியிருக்கிறாங்க. கடைசியாக 3 நந்திவர்மன், இவனுடைய காலகட்டம்னு கிபி 845 869 வரைக்கும் சொல்கிறாங்க. தந்திவர்மனுக்கும் அந்த தந்திவர்மனுடைய மகனாக சொல்கிறாங்க. இவன் காலத்தில் வேலூர் செப்பேடு, திருநெய்தான கல்வெட்டு, செந்தலை கல்வெட்டெல்லாம் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. நந்தி கலம்பகம் அப்படிங்கிற அந்த நூலே இவனை பற்றியது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவனோட இந்த பல்லவர்களுடைய காலம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம், நீங்கள் விரிவாக பாடப்புத்தகத்தில் தெரிஞ்சுக்குங்க. நன்றி.